ஒரு காலத்தில் ஒரு ஜென் துறவி இருந்தார். அவர் எப்போவுமே அவரோட சீடர்கள்கிட்ட நல்ல புத்தகங்களை படிங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதுண்டு. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சீடர் வந்து அவர்கிட்ட வந்தார். வந்துட்டு, ஐயா, நீங்கள் வந்து நிறைய புத்தகங்களை படிக்க சொன்னீங்க, நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் தேடி தேடி படிக்க சொன்னீங்க. நான் அதுபோல் ஒரு சில புத்தகங்கள்லாம் படித்தேன். ஆனால் படித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் என்ன படித்தேன் அப்படிங்கிறது மறந்து போயிடுது. நான் வந்து எல்லா புத்தகத்தில் படித்ததுமே ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே அந்த ஜென் துறவி வந்து, சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வாளி எடுத்து கொடுத்தாரு. அந்த வாளி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, ரொம்ப சேறு சகதியமாக இருந்துச்சு. அந்த வாளியில் அங்கங்கே நிறைய ஓட்டைகள்லாம் இருந்துச்சு. உடனே இவர் வந்து இந்த வாளி எடுத்துக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றுல போயிட்டு தண்ணி மூண்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணி வந்து நிரம்பு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வர்றாரு. உடனே அந்த சீடருமே அந்த அழுக்கான அந்த ஓட்டை வாளி எடுத்துக்கிட்டு அந்த ஆற்றுக்கிட்டு போகிறாரு. போயிட்டு தண்ணி மூண்டு எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு அவர் வர வர பார்த்திங்கன்னா பக்கம் வர வர அந்த தண்ணி எல்லாமே அந்த ஓட்டை வழியாக சிந்திடுது. அவர் அந்த குருக்கிட்ட பக்கம் கொண்டு வரும்போது அந்த வாளி வந்து காலியாக தான் இருக்குது, தண்ணி அதில் ஒரு சொட்டை கூட கிடையாது. மறுபடியும் போகிறாரு, மறுபடியும் தண்ணி மூண்டு எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குருக்கிட்ட வரும்போது திரும்ப தண்ணி இருக்கிறதில்ல. இந்த மாதிரி ஒரு 10-20 முறை சலிக்காமல் போயிட்டு வர்றாரு. ஆற்றுக்கிட்ட போகிறாரு, தண்ணி மூண்டு எடுத்துகிட்டு வர்றாரு. வரும்போது எல்லா தண்ணியுமே சிந்திடுது, மறுபடியும் காலியான அந்த வாளி மட்டும்தான் அவர் கையில் இருக்குது. உடனே கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. கடுப்பாயிட்டு கோபமடைஞ்ச அந்த சீடர் வந்து, குருவே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியலனா கூட தெரியலன்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஏன் என்னை இப்படி போட்டு அலக்கழிக்கிறீங்க? இது ஓட்ட வாளின்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் சொன்னீங்களே அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி மூடிட்டு வர ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. எப்போ எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே நான் அங்கேருந்து என்னால் தண்ணி கொண்டு வர முடியலை, எல்லா தண்ணியுமே சிந்திருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, இப்போ இந்த வாளியை கொஞ்சம் நல்லா ஒத்துப்பார் அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்தா தான் தெரியுது, முத முறை அவர் வாளியை கொடுக்கும்போது அந்த வாளியில் வந்து நல்ல சேறு சகதியெல்லாம் அங்கங்கே படர்ந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த வாளி புத்தம் புதுசு மாதிரி ஆயிடுச்சு, அந்த ஓட்டைகள்லாம் இருக்குது, ஆனாலுமே வாளி வந்து ரொம்ப தூய்மையாக ரொம்ப சுத்தமாக மாறிடுச்சு. அந்த துறவி சொல்கிறாரு, இந்த புத்தகங்கள் படிக்கிறது வந்து நீ வந்து அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கிடையாது. நீ ஒவ்வொரு முறை ஒரு புத்தகத்தை படிக்கும்போதுமே உனக்குள்ளே ஒரு தெளிவு வரும், உன்னுடைய ஆன்மா வந்து ஒரு தூய்மைப்படுத்துதல், அந்த பணியை அந்த புத்தகம் வந்து ரொம்ப செம்மனே செய்யும். அதனால் புத்தகம் படிக்கிறதுங்கிறது வந்து எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கிடையாது, உன்னை நீ தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கிட்ட புத்தகம் படிக்கிறதுக்கான உண்மையான ஒரு காரணத்தை சொல்லி அவர் அனுப்பி விடுறாரு. இதுபோல் தான் உங்கள் வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி சில சந்தேகங்கள்லாம் இருக்கும், என்ன புத்தகத்தை ஒரு 1000 பக்கம் இருக்கிற புத்தகத்தை படித்து எனக்கு என்ன வரப்போகுது, அவளை படித்ததுக்கப்புறம் ஞாபகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே சில சந்தேகங்கள்லாம் வரலாம். அந்த சந்தேகங்கள்லாம் இருந்தால் அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. புத்தகம் படிக்கிறதுங்கிறது உங்களுடைய மனசை தூய்மைப்படுத்துறதுக்காக மட்டும்தான், அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கிடையாது. ஒவ்வொரு புத்தகம் படிக்கும் போதுமே உங்கள் மனசு ஒரு தெளிவு பிறக்கும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.